வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 நடந்த எம்ஓயூஸ், அதாவது என்ன அப்படின்னா ஒப்பந்தங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒப்பந்தங்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எலெக்ஷன் நடந்ததுனால பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனதோ இல்லை வெளிநாடு பிரதமர்கள் இங்கே வந்ததோ கம்மியாக இருக்கிறதுனால 2019 பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா போன நவம்பர் டிசம்பர்லேருந்து கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப கம்மியாக தான் ஒப்பந்தங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒப்பந்தங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒப்பந்தங்கள்லேருந்து கேள்வி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரும், சரிங்களா? இந்தியா ஸ்வீடன் நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி மற்றும் தூய்மை தொழில்நுட்பங்களை அடைவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளுது, அதாவது ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ஸ்வீடனுக்கு இடையில் வந்து ஒரு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, சரிங்களா? இந்தியா மற்றும் மாலவி, இந்த மாலவி நாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு மாலவி அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் ஒன்று தொடங்க போகிறாங்க, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஒன்று தொடங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் வந்து இந்தியா மாலவி நாட்டுக்கு இடையிலான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பொலிவியா நாட்டிற்கான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புவியியல் கனிம வளங்கள் மற்றும் பாரம்பரிய ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கான ஒப்பந்தம் தான் அந்த இந்தியா மற்றும் பொலிவியா நாட்டிற்கான ஒப்பந்தம். இந்தியா மற்றும் கொரிய குடியரசுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சல் தலை வெளியீட்டுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கியூன்கர் கவாங் ஓகே ஆஃப் கொரியா அப்படிங்கிற கருப்பொருள் கொண்ட அஞ்சல் தலைகளை வெளியிடும் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் கொரிய குடியரசு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், அமெரிக்க ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனமும் மெட்ராஸ் ஐஐடியும் இணைந்து த கோல்டு ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் லேப் ஒன்று. இந்த ஸ்மார்ட் லேப் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமான என்ஜின் பாகம் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒப்புதல். இது பார்த்தீங்க அப்படின்னா தலை அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அவங்களும் மெட்ராஸ் ஐஐடிக்கு வந்து அந்த உதவியெல்லாம் பண்ணார், அதாவது எப்படியெல்லாம் விமானங்களை இயக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் இந்தியா வந்து இரண்டாவது இடத்த பிரிச்சிச்சு. முதலிடத்தில் கொஞ்சம் ஒரு சில வித்தியாசத்தில் தான் வந்து தட்டி பறித்தாங்க மற்ற நாடுகள், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவும் மெட்ராஸ் ஐஐடியும் சேர்ந்து விமான பாகங்கள் தயாரிக்கிறதுக்கான ஒப்புதலில் செயல்பட்டுருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த அஞ்சு தான் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய ஒப்பந்தங்கள், சரிங்களா? இதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கிய குழுக்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துருங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வேறொரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.